வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். கோலிவுட்டின் மிக முக்கியமான நடிகர் டெல்லி கணேஷ் அவரை பத்தின 12 தகரான தகவல்கள் உங்களுக்காக. டெல்லி கணேஷ் அப்படின்னு பேர்லயே டெல்லி இருக்கிறதுனால அவர் டெல்லியை சேர்ந்தவர் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாதுங்க. அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் 1946 பிறந்திருக்காரு. தான் குடும்பத்துக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாதிச்சிருக்காரு. டெல்லி கணேஷ் அவர்கள் சின்ன வயசுலேருந்து படிப்பை தவிர வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணதில்ல. நல்லா படித்து 1964 இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருந்த இவர் நடிகராக மாறினது ஒரு பெரிய கதை. போரில் அடிபட்டவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்னு எதுவுமே அந்த காலகட்டத்தில் கிடையாது. அதனால் தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த டைமில் நம்ம டெல்லி கணேஷ் அவர்கள் மற்ற ஆஃபீஸர்ஸ் மாதிரி மிமிக்ரிலாம் பண்ணி கலாட்டா பண்ணுவார். ஸோ காமெடியாக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நீ அவங்களுக்காக ஒரு ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் டெல்லி கணேஷ் அவர்கள் நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்தார். போர் வீரர்களுக்காக நாடகம் போட்டாங்க. அந்த நாடகம் வந்து வள்ளி திருமண நாடகத்தை பிளே பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு போர் வீரர் நடித்து டைலாகை முடித்ததுக்கப்புறம் நம்ம டெல்லி கணேஷ் அவர்கள் டைலாகை மறந்துருக்காங்க. ஸோ அதை சமாளிக்கிறதுக்காக இருந்துகிட்டு இருந்தப்போ அந்த இன்னொரு நடிகர் வந்து டெல்லி கணேஷ் அவர்களை அடிச்சிருக்காரு. உடனே இவர் சிரித்து அப்படியே பாடி லாங்குவேஜை கொடுத்தோன்னே எல்லாரும் ரசித்து அதை சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போவே நீ பெரிய நடிகனாவ அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் அவருக்கு கிடைச்ச மாதிரி. டெல்லி கணேஷ் அவர்கள் மேரேஜ்க்காக தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ இவர் நடித்ததை பற்றி கேள்விப்பட்ட காத்தாடி ராமன் அப்படின்றவர் அவரோட நாடகமான டௌரி கல்யாணத்தில் அவருக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. அதில் அவர் நல்லபடியாக நடித்ததுனால தொடர்ந்து அவருக்கு நாடகத்தில் நடிக்க வாய்ப்பு வந்திருக்கு. இதை தாண்டி 1974 விமானப்படையிலேருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல்லாக நடிக்கிறதுக்கு வந்துட்டார். தட்சிண பாரத நாடக சபா அப்படின்ற டெல்லி நாடக குரூப்பில் இவர் மெம்பராக இருந்ததுனால நிறைய நாடகங்களில் அங்கேயே நடிச்சிட்டு இருந்தார். இவர் அந்த குரூப்பில் இருந்ததுனால அவரோட கணேஷ் அப்படின்ற பேருக்கு முன்னாடி டெல்லின்ற அந்த பட்ட பெயர் சேர்ந்துருச்சு. டெல்லி கணேஷ் அவர்கள் முதல் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் அடுத்தடுத்து நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு இல்லாமல் தனக்கு கிடைச்ச கேரக்டர்களில் பிச்சு படல் எடுத்திருப்பாரு. குறிப்பாக இவர் வந்து விஷு படங்கள், கமலஹாசன் படங்களில் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதில் சிறப்பான படம் அப்படின்னு சொல்லணும்னா மைக்கேல் மதுரை காமராஜன், அப்புறம் அவ்வை சண்முகி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். டெல்லி கணேஷ் அவர்களோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படம் பசி. 1979 ரிலீஸ் ஆன அந்த படத்தில் சென்னை பாஷை பேசி நடிச்சிருப்பாரு. இவர் திருநெல்வேலியில் பிறந்து டெல்லியில் ஒர்க் பண்ணாலும் சாதாரண தமிழ் தான் பேசுவார். ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னை பாஷை பேசி நடித்ததுனால அந்த படத்துக்கு அவர் ஸ்டேட் அவார்டும் வாங்கியிருக்காரு. டெல்லி கணேஷ் அவர்கள் காமெடியானாவும் குணச்சித்திர கேரக்டர்லையும் சூப்பராக நடிச்சிருந்தாலும் வில்லனாவும் அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. விசுவோட சிதம்பர ரகசியம் படம், அப்புறம் கமலோட அபூர்வ சகோதரர்கள் இந்த படத்துலலாம் வில்லனாக பிச்சிருப்பார். டெல்லி கணேஷ் அவர்கள் சிறந்த நடிகர் மட்டும் இல்லை, சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூட. கன்னட சூப்பர் ஸ்டாரான விஷ்ணுவர்தன் தமிழில் நடிக்கிற படங்களுக்கு இவர் தான் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதை தாண்டி சிரஞ்சீவி, பிரதாப் போத்தனுக்கும் இவர் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. டெல்லி கணேஷ் அவர்கள் ஸ்டேஜ் ட்ராமா, அப்புறம் சினிமா, அப்புறம் வெப்சீரீஸ்னு எங்கே நடிக்க கூப்பிட்டாலும் போயிடுவாங்க. இப்போ வரைக்கும் சூப்பராக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. 600 திரைப்படங்களுக்கு மேலே நடித்த இவர் ஸ்டேட் அவார்டு, கலைமாமணி அவார்டும் வாங்கியிருக்காங்க. சூப்பரில்? ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் ஜேடி. We'll be right back.